ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அண்ட் இட்ஸ் லக்ஷு பேஞ்சி ஸ்க்ரீன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 ஒரு அப்கமிங் பைக், 150cc அப்கமிங் பைக் இன் இந்தியா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பெக்டட் லான்ச் ஒரு 2019லேருந்தே சொல்லிருக்காங்க, 20 வந்துடும்ட்டு. ஆனால் இப்போ வந்து 21 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கிராம்பிளர் டைப் வெஹிக்கிள் அண்ட் இதோட ஹெட்லைட்ஸ்லேருந்து பார்ப்பாங்க. ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸ் வித் டிஆர்எல் தந்திருக்காங்க, ஒய்டிஆர்எல். அண்ட் வண்டி பார்த்திங்கன்னா ஃபினிஷ் சூப்பராக இருக்குது கைஸ், ஒரு ரெட்ரோ ஸ்டைல் தான் சொல்ல முடியும். அண்ட் கன்சோல் பார்த்திங்கன்னா ஆல் எல்சிடி கன்சோல் டிஜிட்டல், உங்களுக்கு ப்ளூ ஒயிட் காம்பினேஷன். அண்ட் டேங்க் ஃபினிஷ் பக்கவாக இருக்குது. ஒரு டெயில் லைட் பார்த்திங்கன்னா கைஸ், இது வந்து ஒரு ராயல் என்ஃபீல்ட் மீட்டியார் அண்ட் ஹோண்டா ஐஎன்எஸ்க்கு ஈக்குவலான அதே டெயில் லைட், ஒரு சிமிலரான ரெட்ரோ ஸ்டைல் டெயில் லைட் தான். அண்ட் வண்டியோட டயர்ஸ் பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் டயர்ஸுங்க, ஆன் ரோடையும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப் ரோடிங்க்கும் போய்க்கலாம், நீங்கள் ஜாலியாக ஓட்டலாம். ஆல் இன் ஆல் எல்லா இடத்துலையும் ஓட்டலாம் கைஸ். இது 155cc இன்ஜின், R15 V3 யூஸ் பண்ண சேம் இன்ஜின் தான். வண்டியோட பவர்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 155cc தேவையான பவர் தான், 19.3 ஹவர்ஸ் பவர் வித் 10,000 RPM அண்ட் 14.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வித் 8,500 RPM கைஸ். ஸோ பவரில் உங்களுக்கு வந்து எந்த டிஸ்அட்வான்டேஜும் ஃபீல் ஆகாது. இது ஒரு லாங் டூர் பைக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸ்கிராம்பிளர்னாலே நீங்கள் வந்து ஜாலியாக ஓட்டலாம், உங்களுக்கு பேக் பெயின் தான் வராது. ஹேண்டில் பார்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ரைட் ஹேண்டில் பார் தான் அண்ட் மேட் குவாலிட்டி எல்லாமே வந்து M15 இருக்க மாதிரி தான் கைஸ். உங்களுக்கு வந்து வண்டியோட ஹேண்டில் பார் எல்லாமே அப்ஸ்ட்ரைட் ஹேண்டில் பார். ஸோ ஆலோஜன் இண்டிகேட்டர்ஸ் நாலுமே அண்ட் வண்டியில் பார்த்திங்கன்னா இன்ஜின் காட்டி தந்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு R15 V3 கம்பேர் பண்ணிங்கன்னா அதே சேம் பவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதே தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிராம்பிளர் டைப். ஸோ நீங்கள் வந்து இதோட லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்கூர் நான் ஸ்வாட் பிளேன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் பவர் பார்த்திங்கன்னா M15 R15 சேம் தான். அண்ட் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி 150cc. இது பார்த்திங்கன்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைல்டு வித் ஜப்பான் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கைஸ் இது. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து USD ஃபோக்ஸ் அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா மோனோஸ்டாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியில் உங்களுக்கு எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை தான் இல்லை கைஸ். இது வந்து ஃபேமிலி யூஸ், பக்கமான ஃபேமிலி யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மளால் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், ப்ரோ M15 எப்படி ப்ரோ சீட்டு இவ்வளோ சின்னதாக இருக்க ஃபேமிலியோட போக முடியுமான்னு, கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். M15 R15 இதுலையும் இதில் போகலாம் கைஸ், உங்களுக்கு சிங்கிள் சீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தாலே தெரியுது ஒரு சீட் குவாலிட்டி ஃபினிஷும் இருக்குது கைஸ். அண்ட் வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் இந்த காம்பினேஷன் இருக்குது, அண்ட் கிளாசிக் பிளாக் இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கிரே இருக்குது வித் ப்ரௌன் சீட். வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்திங்கன்னா 282mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுவல் சேனல் ஏபிஎஸ் வெஹிக்கிள் இது. பின்னாடி பார்த்திங்கன்னா 240mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கில் எந்த இஷ்யூஸும் இல்லை. அண்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது கைஸ் வண்டியில் சொன்ன மாதிரி. கியர் இஷ்யூஸ் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண கியர் வந்து பயங்கரமாக ஈஸியாக இருக்கும் கைஸ். அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு க்ரூஸர் டைப் வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா கிளாசிக் 350, கிளாசிக் 500 அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் லேட்டாக ஜாவா வந்துச்சு, அதனால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியலன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இப்போ யமஹாவும் கொண்டு வந்திருக்காங்க ஸ்கிராம்பிளர் வெஹிக்கிள். இது வரைக்கும் வேறு எந்த பைக்லேயும் வரல, எந்த கம்பெனிலையும் வரல. ஒரு லோயர் சிசி, அதுவும் இந்தியாவில் ஸ்கிராம்பிளருங்கிறது ஒரு புதுசு தாங்க. அஸ்கூர் நான் ஸ்வாட் பிளேன் எப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமான யூனிக்கான வண்டியாக பார்த்தாங்களோ அதே மாதிரி இதையும் பார்ப்பாங்க வந்த கொஞ்சம் நாளில். அண்ட் தெரிஞ்சு இது பயங்கர ஹிட் ஆகிடும். அந்த R15 M15 இருக்க கிரேஸ் வந்து யமஹா XSR 150 கண்டிப்பாக வருங்க ஐஸ் கைஸ். XSR 150 லான்ச் டேட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் லான்ச் டேட் வந்து April to May தான் சொல்கிறாங்க. அண்ட் வண்டியோட எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதான் 1,40,000 தான். அண்ட் வண்டி பார்த்திங்கன்னா கைஸ் பக்காவாக இருக்கும், ஒரு ஸ்கிராம்பிளர் டைப், ரெட்ரோ ஸ்டைல் அண்ட் ஒரு க்ரூசர் டைப். அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா கைஸ் அதே தான், R15 and M15 மைலேஜுக்கு பேர் போனது அதே மாதிரி. இதுவும் மினிமம் ஒரு 45,000 கிளைம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அது 40 to 50 தான். அது நீங்கள் மெயின்டைன் பண்ணுற கீ ரேஷியோஸ் RPM எவ்வளோ ரைஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் கைஸ். அண்ட் மற்றபடி வண்டியை பிடிச்சிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதாவது 140 சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தேவைன்னா அந்த கண்டென்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பைக்கோட ரிவ்யூஸ் பிளாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. ஸ்டே டியூன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை பை.